நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலி இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இலங்கையில் பாடசாலை சீருடை தயாரிக்கப்படுகிறது, அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யாமல் அந்த பொருள் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற போது அதற்கு மேலதிகமாக 20% வழங்கி பெற்றுக்கொண்ட நாடு இலங்கை. அதன் போது தொழில் பிரச்சனை இல்லாமல் போகும். எத்தனை குடும்பங்கள் நன்மை அடைவார்கள்? பசிலின் காலத்தில் அரைவாசி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அரைவாசி இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் கூறிக்கொண்டு இந்த அரசாங்கம் நடனமாடியது. தாம் முழுமையாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதாக கூறியது. தற்போது டாலரின் பெறுமதி என்ன? 400 ரூபாய் வவுச்சர் தற்போது 1000 ரூபாய் ஆகிறது. அனைத்து விடயங்களும் 100% அதிகரிப்பதாக கூறுகின்றனர். 100% அதிகரித்தால் எத்தனை கோடியை வெளிநாட்டுக்கு செலுத்தி இந்த துணியை கொண்டு வர வேண்டும்? பாடசாலை சீருடையை தயாரிக்கும் எத்தனை தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன என்பது அரசாங்கத்துக்கு தெரியாது. கல்வி அமைச்சும் வர்த்தக அமைச்சும் இணைந்து குழு ஒன்றை நியமித்து அந்த தொழிற்சாலைகளுக்கு சென்று முதலில் புள்ளி விவரங்களை பெறுங்கள். அவ்வாறு செய்தால் இறக்குமதி செய்வதற்காக செலுத்தும் கோடிக்கணக்கான பணம் சேமிக்கப்படும். அடுத்த அமைச்சரவையில் இதனை உடனடியாக ஆராய வேண்டும். அனைத்தும் சீனாவில் இருந்து கொண்டு வரப்படும் பொருட்களை காணப்படுகின்றன. இவை அனைத்தும் சீனாவின் பொருட்கள் என கூறும் அதிகாரிகளுக்கும் நாம் ஒரு விடயத்தை கூறுகிறோம். ராஜபக்ச காலத்தில் செய்த திருட்டுச் சம்பவங்களை நீங்கள் அதிகரித்து செய்ய வேண்டாம். அவர்களை விட மோசமான நிலையில் நீங்கள் திருடுகிறீர்கள். மிக உண்டோட அந்த லெவலில் கிடைத்த முன்னாள்